கண்ணோ பானை போல் வெறுவயிரும் அம்மம்மா பாங்கான பூநூல் அழகும் தானே தோன்றி எனதுள்ளற்றில் எனதுள்ளற்றில் தயவாய் வாழும் விநாயகா நானே உனது பாதம் தொழுதேன் தொழுவேன் என் நாவில் வந்துதிப்பாய் கணபதியே வெள்ளை பணி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள் என் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் அரியாசனத்தில் அரசனோடு என்னை சரியாசனத்தில் வைத்த தாயே பூனோடு மாலையோ
பராசக்தி அம்மையான பார்வதியும் மூத்த மகன் ஆதிமுளத்தோடும் இளைய மகன் வேலவனோடும் கொளிவிருந்து வருகிறார். கைலாசத்திலே கொளிவிட்டிருந்து வருகிறார். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆண்டவனாகிய சிவபெருமான் படைத்த மனுக்களுக்கு நாள்தோறும் படியிழந்து வருகிறார். தினந்தோறும் படியிழந்து வருகிறார். ஆமா, அந்த ஆண்டவனாகிய சிவபெருமான் சரி எப்படி படியிழந்து வருகிறார் தெரியுமா? எப்படி அம்மா? நாளை நல்ல தேனை எடுத்து, நாளை நல்ல தேனை எடுத்து, நாளை நல்ல தேனை எடுத்து, இதை எடுத்து, இதை எடுத்து, நாடு எங்கும் படியளந்தார், 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 நாடு எங்கும் படியளந்தார், 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 பாத பூஜைகள் முடித்து சரி பகவானை ஆசனத்தில் அமர வைத்து உட்கார வைத்து அன்று புலவத்தில் என்ன நடந்தது, ஆமா, நீங்க எங்கெல்லாம் படியிருந்தீங்க என்று கேட்டு தெரிந்து கொள்வது அன்றாட வழக்கம். ஆமா, உலகத்தில் உள்ள செய்திகள் எல்லாம் கேட்டு தெரிவது வழக்கம். ஆமா, அப்படி இருக்கும் பொழுது அன்றும் படியிருந்து வந்த பகவானை சரி ஆசனத்தில் அமர வைத்து அந்த பார்வதியால் பெண் கோடியும் சுற்றி வணங்கி நமஸ்கரித்தான். நான்கு வேளை சுற்றி வந்தே நாதன் என்று நமஸ்கரித்தான். பத்து தரம் சுற்றி வந்தே, பத்து தரம் சுற்றி வந்தே பகவானை நமஸ்கரித்தான்.
பத்து தரம் சுற்றி வந்து பகவானை நமஸ்கரித்த பார்வதியாள் பகவான்ட கேட்டா பாருங்க என்ன கேக்குறாள். பகவானே ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம்னு சொன்னா. உனக்கு என்ன சந்தேகம் பார்வதி? அம்மா பார்வதி, என்ன கணவன் மனைவிக்குள் சந்தேகம் மட்டும் வரக்கூடாது? ஆமா, கணவன் மனைவிக்குள்ள சந்தேகமே வரக்கூடாது. ஒரு வீட்டுக்குள்ள சந்தேகம் நீ வந்ததுன்னு வச்சுக்க, என்ன அதாவது சந்தேகங்கிற பேய் முன்வாசலையே வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுன்னா? ஆமா, வீட்டுல இருக்கிற சந்தோஷம் பூரா பின்வாசல் வழியே வெளியில போயிடும், போயிடும் இல்லையா? அந்த வீட்டுக்கு சந்தோஷம் வர்றதுக்கு ரொம்ப காலம் ஆகும். கண்டிப்பா ஆகும் இல்லையா? ஆமா, அதனால பகவான் சொன்னா பாருங்க. சரி அம்மா பார்வதி, என்ன கணவன் மனைவிக்குள் சந்தேகம் மட்டும் இருக்க கூடாதம்மா? இருக்க கூடாதம்மா, எதுவாக இருந்தாலும் என்னிடம் தயங்காமல் கேளுங்க. நேருக்கு நேரு, நேருக்கு நேரு, சும்மா டப்பு டப்புன்னு கேளு. அப்படி சொன்னவனே பகவானே, பகலிலே ஒளியை கொடுக்கக்கூடிய சூரியன் யார்? ஓ, சூரியன் யாரு? இரவிலே ஒளியை கொடுக்கக்கூடிய சந்திரன் யார்? அம்மா, இவங்க ரெண்டு பேரும் யார் எனக்கு உள்ளது தெரியணும். எனக்கு தெரியும்னு சொன்னவனே பார்த்தார் பகவான். சரி அம்மா பார்வதி, என்னங்க இதனால் இதுவரைக்கும் என்னோடு இருந்து வருகிறாயே? ஆமா, இது யார் என்று உனக்கு தெரியாதாமா என்று அந்த பகவானாகிய சிவபெருமான். சரி அம்மா பார்வதி, என்ன என்னுடைய வலதுகன் சூரியன். ஓ, உங்க வலதுகன் சூரியன். ஆமா, இடதுகன் சந்திரன் என்று சொன்னார். ஓ, பகவான் சொல்லுகிறார். அந்த வார்த்தை கேட்டேனே பார்த்தால் பார்வதி, ஆமா என்னடா இது? ஆமா, பகவானோ ஒரே உருவம். ஆ, உருவம் இல்ல, எடபகத்தை வேற நாம வாங்கி இருக்கோம். ஆமா, நாம வாங்கி கொண்டிருக்கோம். இவர் வலதுகன் சூரியன் என்றும் இடதுகன் சந்திரன் என்று சொல்றாரு. ஆமா சொல்லுகிறாரே. இவரை நாம பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். கண்டிப்பா கணவனா இருந்தாலும் பரிசோதித்து பார்க்க வேண்டும். பகவானை பரிசோதிப்பது என்பது சாதாரண விஷயமா? அதற்கு தக்க நேரம் பார்க்கணும் இல்லையா? ஆமா கண்டிப்பா. அப்படி என்று நினைத்து சரி அந்த பகவானை பரிசோதிக்க அந்த பார்வை நல்ல நேரம் பார்த்திருக்க பாத்தீங்களா? சரி, அப்படி இருக்கும் போது ஒரு நாளைய தினமதிலே என்ன அந்த பகவான் ஆகிய சிவபெருமான் சரி ஈரேழு பை நான்கு உலகமும் படிவந்து விட்டு படியளந்து விட்டு எட்டோடு எட்டு நாளாக படிவந்து விட்டு சரி ரொம்ப சோர்வா வந்து கைலாசத்தில் அமர்ந்தார். ஆமா, மெதுவா வந்து சோர்ந்து அமர்ந்திருக்கிறார். அப்போது பார்த்தால் பார்வதி, சரி இதுதான் தக்க சமயம், நாமல் பகவானை பரிசோதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பார்வதியால் பெண்கொடியால் என்ன செய்கிறாள்? பகவானுக்கு தெரியாமல் பகவானின் கண்களை இறுக பொத்தி கொண்டார். ஓ, பின்னாலே ஓடி வந்து பகவானுக்கு தெரியாமலே கண்ணு ரெண்டையும் சக்கினி பொத்தின. ஆமா, அப்படி பகவானின் கண்கள் மறைந்ததும் ஆமா மறைந்தது அகில உலகம் எல்லாம் இருள்மயமாகியது. பகவான் கண்ணே மறைஞ்சு வச்சுன்னா அப்புறம் உலகம் எல்லாம் இருட்டாத்தானே இருக்கும். எங்க பார்த்தாலும் ஒரே இருட்டு பாருங்க, ஒரே இருட்டு, ஒரே இருட்டு. பறவை பறந்த மாதிரி இருக்கிறது. ஆமா, அலை கடலிலே அடித்த மாதிரி இருக்கிறது. சரி, யார் யார் என்ன என்ன செய்து கொண்டிருந்தாங்களோ அப்படியே ஸ்தப்பிச்சு போயிருக்காங்க. திடீர்னு இருட்டுகளே எங்க போறேன்னு தெரியாம அம்பாடி போய் போய் லாந்தி நம்ம தாளக்கார போய் ஒரு கடகுல ஒளிஞ்சான். அப்படியா? ஆமா. ஏன் அப்படி? அப்படியா? அவர் சொன்னார் பார்த்தீல, அப்படியாக என்ன என்ன நடந்து அப்படியே இருந்து பாருங்க. சரி, அப்போது பார்த்தால் பகவான், நாம் படைத்த மனுக்களை நாம் தான் காப்பாற்றணும் சொல்லி சொல்லி தன்னுடைய மூன்றாம் கண்ணான நெற்றிக்கண்ணை திறந்து நீண்ட ஒளி கொடுத்தார். ஓ, ஒளி கொடுக்கிறார். ஆமா சரி, அப்படி நெற்றிக்கண்ணை திறந்த போது பார்த்தால் பார்வதி, சரி ஆகா என்ன, நாம் பகவானின் கண்களை பொத்தி இருக்கோமே. ஆமா, ஆனா திடீர் என்று ஒரு ஒளி வருகிறது. எங்கிருந்தோ ஒரு ஒளி வருகிறது என்று பார்வதி பயத்தினால் கையெடுத்தா பாருங்க. சரி, அப்போது பயந்த பார்வதி பகவான் ஏறிட்டு பார்த்தார். ஆமா, ஏறிட்டு பார்க்கிறார். அப்படி ஏறிட்டு பார்த்த போது அந்த பார்வதி என்ன சொன்னால் தெரியுமா? எப்படி எப்படி இருக்கிறாள்? பார்வதியால் செய்த குற்றம், பார்வதியால் செய்த குற்றம், பார்வதியால் செய்த குற்றம், செய்த குற்றம், செய்த குற்றம், செய்த குற்றம், செய்த குற்றம். ஏ பகவானே பொறுக்க வேணும், பொறுக்க வேண்டும், பொறுக்க வேண்டும். ஏ பகவானே பொறுக்க வேணும், பொறுக்க வேண்டும், பொறுக்க வேண்டும். சக்தி நானே செய்த குற்றம், சக்தி நானே செய்த குற்றம், சக்தி நானே செய்த குற்றம், செய்த குற்றம். சங்கரரே பொறுக்க வேணும், பொறுக்க வேண்டும், பொறுக்க வேண்டும். சங்கரரே பொறுக்க வேணும், பொறுக்க வேண்டும். பயந்த பார்வை
பார்வையை பார்த்தோடனே பார்வை சொன்னா பாருங்க என்ன சொல்லுகிறான். பார்வதியால் செய்த குற்றம் பகவானை பொறுக்க வேண்டும். ஆமா, ஈஸ்வரியால் செய்த குற்றம் ஈசனை பொறுக்க வேண்டும் அப்படி சொன்ன உடனே பார்த்தார் பகவான். சரி, அடியே பார்வதி என்னங்க, நான் யார் என்று தெரியாமல் என்னையே பரிசோதனை செய்து விட்டாயா? பரிசோதித்து பார்த்து விட்டாய். நான் யார் என்று தெரியுமா என்று? ஆமா, அந்த பகவானாகிய சிவபெருமான். சரி, நான் யார் என்று எப்படி சொன்னா தெரியுமா? எப்படி எப்படி அம்மா? ஒன்று நல்ல ஒன்றாண்டி 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 உடையவனோ நான் தாண்டி நான் தாண்டி பார்வதி உடையவனோ மலையரசனுக்கும் காஞ்சனாமாலைக்கும் அங்கேர் கன்னியாகவும் தர்க்கனுக்கும் தாருகாவல் என்ற வேதவள்ளிக்கும் தாட்சாயணியாகவும் மூன்றாவது அவதாரமாக பூலோகத்தில் அட்டகாலியாக அவதாரம் செய்தார். அவதாரம் செய்தாய். ஆமா, அந்த பார்வதி பெண்ணானவள் பூலோகத்தில் எப்படி வந்து வைக்கிறாள் தெரியுமா? பகவான் சிரசிலே இருந்த கங்கை பூமியிலே ஏழு துளிகளாக விழுந்து ஏழு கடகளாக மாறியது. ஏழு சமுத்திரமாக மாறின. ஆமா, அது என்னென்ன கடல் தெரியுமா? அங்கே ஒன்றாம் கடல் பூவர் கடல், இரண்டாம் கடல் நல்ல தனி, மூன்றாம் கடல் முத்து கடல், காற்றடித்து மலர்ந்தீரையாம்புற்று வளர்ந்தீரே, அப்பேற்பட்ட புற்றரிலே, அப்பேற்பட்ட புற்றரிலே, யார் யாரெல்லாம் ஆண்டு வரே,
கடலிலே ஏழு துளிகளாக வந்து ஏழு கடலாக மாறியது. ஏழு கடலாக மாறியது. அது என்ன கடல் தெரியுமா? என்ன கடலம்மா? ஒன்றாம் கடல் உவர்கடல், இரண்டாம் கடல் நல்ல தண்ணீர், சரி, மூன்றாம் கடல் முத்துக்கடல், நாலாம் கடல் நல்ல தண்ணீர், ஓ நல்ல தண்ணீர், ஐந்தாம் கடல் பார்க்கடல், ஆறாம் கடல் அருங்கடல், சரி, ஏழாம் கடல் மதுக்கடல், ஓ மதுக்கடல், இந்த மாநிலங்களா பிடித்த கடல். ஆமா மதுக்கடல் இல்லையா? ஓ சரிதான். அந்த ஏழு கடலுக்கு அப்பாலே பழுங்கி வர்ண பாறையிலே காற்றடித்து மணல் திரட்டி பெரிய கரையாம்பூச்சி வளர்ந்திருக்கிறது. அப்பேற்பட்ட புற்றிலே யார் ஆண்டு வைரா தெரியுமா? யாரெல்லாம்? நாகராஜ நாக கண்ணே, நாக கண்ணே நலமுடனே ஆண்டு வாரார், ஆண்டு வாரார். ஏ கணவேணு மனைவியுமா, மனைவியுமா, ஏ கண்ணியம்மா ஆண்டு வாரார், ஆண்டு வாரார். ஏ கொண்டவனு தேவியுமா, தேவியுமா, ஏ குதுகலமா ஆண்டு வாரார், ஆண்டு வாரார். ஏ அலனு தேவியுமா, ஏ அலனு தேவியுமா, ஏ ஆனந்தமாய் ஆண்டு வாரார். ஆண்டு வரும் நாளையிலே பாலால குறையும் இல்லை, ஏ பாக்கியத்தால் தாழ்வும் இல்லை, சொத்தால குறையும் இல்லை, ஏ சுகத்தாலே தாழ்வும் இல்லை, ஏ பாழும் நல்ல பவிசோடே, ஏ பாழும் நல்ல பவிசோடே, பாக்கியமாய் ஆண்டு வர. நாகராஜனும் நாகக்கண்ணியும் அருமை பெருமையோடு ஆண்டு வர, ஓ நன்றாகவே அரசாட்சி புரிந்து வருகிறார். கணவனும் மனைவியுமாய் கண்ணியமாய் ஆண்டு வராங்க. கொண்டவனும் தேவியுமாய் குதுகலமாய் ஆண்டு வர, ஓ அரசாட்சி செய்து வருகிறார். அப்படி கணவனும் மனைவியுமாய் ஆண்டு வரும் பொழுது, நன்றாக ஆண்டு வரக்கூடிய காலத்தில், அவர்களுக்கு பாலால் குறையும் இல்லை, பாக்கியத்தால் தாழ்வும் இல்லை, ஆமா சொத்தால் குறையும் இல்லை, செல்வத்தால் தாழ்வும் இல்லை, ஏகப்பட்ட சொத்து சுகத்தோடு கணவனும் மனைவியுமாக அங்கு ஆண்டு வரும் பொழுது, ஓ நன்றாக வாழ்ந்து வருகிறார்கள். ஆனா அந்த நாகராஜன் நாகக்கணி எப்படி இருக்காங்க தெரியுமா? எப்படி எப்படி அம்மா? பாம்பை போல் உடலோடும், ஓ உடலோடும், மனிதரை போல் தலையும் கொண்டு வாழ்ந்து வராங்க. ஓ இரு பிறவியாக வாழ்ந்து வருகிறார். ஒரு உயிரா பிறந்து இரு பிறவியா வாழ்ந்து வராங்க பாருங்க. ஆமா அப்படி இருக்கும் பொழுது, சரி, அதான் அவங்க தெய்வீக பிறவியா இருக்காங்க இல்லையா? அப்படியாக நாகராஜனும் நாகக்கணியும் அருமை பெருமையோடு ஆண்டு வரும் பொழுது, வருகிற வேளையில் அதான் சொல்லுவாங்க பாருங்க, கணவனும் மனைவினு சொன்னா அந்த நாகராஜன் நாகக்கணி போலதான் இருக்கும். ஓ அவங்கள போல அவ்வளவு ஒற்றுமையா வாழ்ந்து வரணும். ஆமா அவங்க அவ்வளவு பாசத்தோடு வாழ்ந்து வந்திருக்காங்க, அவ்வளவு அருமை பெருமையோடு. சரி, நாகராஜனும் நாகக்கண்ணியும் எப்படி ஒற்றுமையாய் வாழ்ந்து வைரா தெரியுமா? எப்படி எப்படி அம்மா? கண்ணோ நல்ல இமையும் போலே கலந்து கூடி ஆண்டு வரார், கண்ணோ நல்ல இமையும் போலே கலந்து கூடி ஆண்டு வரே, தேங்காயும் தண்ணீர் போலே சேகரமாய் ஆண்டு வரார், தேங்காயும் தண்ணீர் போலே சேகரமாய் ஆண்டு வரே, பாலும் நல்ல வெண்ணெய் போலே பவிசுடனே ஆண்டு வரார், பாலும் நல்ல வெண்ணெய் போலே பவிசுடனே ஆண்டு வரார், அலையும் நல்ல கடலும் போலே அன்புடனே ஆண்டு வரார், அலையும் நல்ல கடலும் போலே அன்புடனே ஆண்டு வரார், நகமும் நல்ல சதையும் போலே நகர்ந்து கூடி ஆண்டு வரார், நகமும் நல்ல சதையும் போலே நலந்து கூடி ஆண்டு வரார், உயிரும் நல்ல உடலும் போலே, உயிரும் நல்ல உடலும் போலே உல்லாசமாய் ஆண்டு வரார், உல்லாசமாய் ஆண்டு
இருக்காங்க பாத்தீங்களா? ஆமா, நகமும் சதையும் போல. ஓ, நகமும் சதையும் போல, உயிரும் உடலும் போல. ஆமா, உடலும் போல, எள்ளும் எண்ணெய் போல இணை சேர்ந்து ஆண்டு வராங்க. ஓ, மைக்கும் சாண்டு போல அப்படி மகிழ்ச்சியோடு ஆண்டு வராங்க. ஆமா, சரிதான். அப்படியாக கணவனும் மனைவியுமாய் ஒற்றுமையாய் வாழ்கிற பொழுது அவர்களுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை பாத்தீங்களா? ஆமா, ஒரு குறையுமே கிடையாது. இல்லை என்று சொல்வதற்கு அவங்ககிட்ட எதுவுமே கிடையாது. ஆமா, எந்த பொருளும் இல்லை. ஏகப்பட்ட சொத்து சுகத்தோடு அருமை பெருமையோடு ஆண்டு வராங்க. ஆமா, நன்றாகவே அரசாட்சி புரிந்து வருகிறார். அப்படி இருக்கும் பொழுது சரி, ஒரு நாளைய தினமதிலே அந்த நாகராஜன் வெளியே உலாவ சென்று விட்டு சரி, தன் அரண்மனைக்கு வந்து பார்க்கார் பாருங்க. ஆமா, பார்க்கிறார். அந்த அரண்மனைக்கு வரும் பொழுது சரி, அந்த நாகக்கண்ணி பெண் குடியாளோ என்ன செய்கிறாள்? அந்த அரண்மனை வாசல் எப்படி இருக்கா தெரியுமா? எப்படி அம்மா இருக்கிறாள்? நீட்டி ஏக்கால் மடக்கலையே, அவிழ்ந்த கூந்தல் முடியலையே, கவிழ்ந்த தல கவலையுமா, எப்படி இருக்கிறாள்? நீட்டிய கால் மடக்கல, மடக்கவில்லை, அவிந்த கூந்தல் முடியல, ஆமா தலையே முடியவில்லை, அவிந்த தலை கவலையுமா கண்ணீர் வடிச்சு உட்கார்ந்திருக்கா. அப்படியே கவலையோடு இருக்கிறாள். அவள் அருகிலே வந்த நாகராஜன், ஆமாள், அம்மா நாகக்கண்ணி, என்னங்க ஏமா இப்படி கவலையோடு இருக்க? ஆமா, ஒரு நாளும் இப்படி கவலையோடு இருக்க மாட்டாயே. நான் வெளியில போயிட்டு வந்தேன்னா ஆமா, சிரித்த முகத்தோடு என்ன வரவேப்பையே. நேர்த்து பூர்த்த செந்தாமரை போல் முகம் முகம் மலர்ந்து இருக்குமே. ஆமா, இன்றைக்கு ஏன் இப்படி வாடி கொண்டிருக்கிறது? வாடி வதங்கி இருப்பேன் காரணம் என்னம்மா? ஆமாள், ஏனம்மா இப்படி கவலையோடு இருக்கிறாய் என்று அந்த நாகராஜன் என்ன கேட்டா தெரியுமா? எப்படி கவலை கொண்டு இருப்பதே, கவலை கொண்டு இருப்பதே, என்ன பலனுக்காக போகிறது? நமக்கு பின்னால் இந்த சொத்தை ஆள்வதற்கு நமக்கு ஒரு குழந்தை இல்லை என்று சொல்லி அந்த நாகக்கண்ணியான பெண்கொடியால் குழந்தை இல்லாத கவலை எப்படி சொன்னால் தெரியுமா? எப்படி எப்படி? என் கனவ மன்னவரே, என் கனவ மன்னவரே, எனக்கு வாய்த்த குழந்தையில் நான் இளையதில சாதோமேடா,
தர்மம் தலை காக்கும் தர்க்க சமயத்தில் உயிர் காக்கும் சொல்வாங்க. ஆமா, அதனால
இல்லாதவங்களுக்கு தான தர்மம் செய்வோம். தர்மத்தின் பயனாவது நமக்கு ஒரு தவளும் குழந்தை கிடைக்காதா? கிடைக்கத்தானே செய்யும் என்று சொல்லி நாகராஜனும் நாகக்கண்ணியும் சொத்து சுவங்களை தான தர்மங்கள் செய்கிறார். என்ன விதமான தான தர்மங்கள் செய்கிறார் தெரியுமா? அவர் துறவள்ளி சுமப்பவர்கே சுமை தாங்கி கட்டி வைத்தே காதவள்ளி போற பேர்கே தாகத்தோடு வார வேர்கே தண்ணீர் பந்தல் போட்டு வைத்தான். ஏ அன்னதானம் சொரணதானோ, ஏ அன்னதானம் சொரணதானோ, அவர் அள்ளி அள்ளி தானோ தானம் தர்மம் செய்தும் தருகவில்லை கை குழந்தை. அப்போது பார்த்தார் நாகராஜன், நினைக்கிறேன் நடக்க முடியாம மூத்த பையன் வேலூர் ஜெயில போலீசியா இருக்கான். சரி, அப்ப அங்கதானே கையெழுத்து போடுவான். ஆமா சரிதான். திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பையன் கேடிச்சு வண்டியில டிரைவரா இருக்கான். சரி, அவன் அங்கதானே பிறக்க நிப்பான். நினைச்ச நேரம் வீட்டுக்கு வந்து தூங்க முடியுமா? முடியாதுல. இந்த பொட்டப்புல இருக்கா? அது போன மாசம் தான் பிறந்தது, அது நடக்க முடியாம. அப்படியா? சரி, போன மாசம் வந்துருக்கலையா? அதே போல நாகராஜன் நாகக்கண்ணி எவ்வளவோ தான தர்மங்கள் செய்தார்கள், தருகவில்லை கை குழந்தை. பாருங்க, அதாவது இனிமேல் ஆண்டவன் பகவான் நினைச்சு தவம் இருக்க வேண்டும். இருக்க வேண்டும். தவத்தின் பயனாவது நமக்கு ஒரு தவளும் குழந்தை கிடைக்காதா? ஒரு குழந்தை கிடைக்காதா என்று நினைத்து அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் தவம் இருக்க வராங்க. பாருங்க, தவம் இருக்கும் இடமானது அசுத்தமாக இருக்கிறது. சுத்தமா இருந்தா தானே மனசார தவம் செய்ய முடியும். கண்டிப்பா இருக்க இடம் நல்ல இடமா இருக்கணும். ஆமா என்று நினைத்து நாகராஜன் நாகக்கண்ணி முதல்ல அந்த இடத்தை சுத்தம் செஞ்சாங்க. என்ன விதமாக சுத்தம் செய்யறா தெரியுமா? எப்படி எப்படி அம்மா? சாந்து கொண்டு தரை மெழுகி சந்தனத்தால் கோலமிட்டார். சாந்து கொண்டு தரை மெழுகி சந்தனத்தால் கோலமிட்டார். மாவு கொண்டு தரை மெழுகி மஞ்சளாலே கோலமிட்டார். மாவு கொண்டு தரை மெழுகி மஞ்சளாலே கோலமிட்டார். கோலமிட்ட இடமதி வாழ இலை வெறிதா கோலமிட்ட
வைத்தார். நாகராஜன் எப்படி தவம் இருக்காங்க தெரியுமா? எப்படி அம்மா? ஆயிரம் உல நீல தேனே, ஆயிரம் உல அகல தேனே, ஆள நல்ல குளிய வேண்டே, ஆமை நல்ல பலகை ஓடா, ஆமை நல்ல பலகை மேலே செப்பு கொட்டம் எடுத்து வைந்தான். செப்பு கொட்டம் மேலே மாங்குளையின் மேலே கொண்டே மணியூர் ரெண்ட தேங்காய் வைத்தான். மணியூர் ரெண்ட தேங்காய் மேலே எக்கடுகு இதழை வைத்தான். எக்கடுகு இதழே கொட்டை பாக்கு ஒன்று வைத்தான். கொட்டை பாக்கு மேலே கொண்டே குன்று மணி பருப்பு வைத்தான். பருப்பு மேலே கோழி முட்டை ஒன்று வைத்தான். கோழி முட்டை மேலே வாண்டே தங்க ஊசி நாட்டு வாரான். தங்க ஊசி முனையிலே நாகராஜ நாககணே உள்ளாவை உயர வாழ தூக்குகிறான். ஒரே ஒரு குழந்தை ஒன்று வேண்டும் என்று சொல்லி வேண்டும் என்று பகவான் நினைத்து 12 வேடகாலம் பாரதமும் செய்து வைத்தார். சரி, அப்படியாக பகவானை நினைத்து ஈராறு 12 வருடகாலம் பாரதவம் செய்த போது 12 வருடகாலமாக தவம் செய்தும் பகவான் வரவில்லை. பகவான் வரவில்லை என்று சொல்லி அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் மனசார பகவான் நினைத்து துதி பண்றாங்க பாருங்க. எப்படி 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 துதி பண்ணா தெரியுமா? எப்படி அம்மா? பார்வதியால் மனவாள சம்போசங்கர, ஏ சம்போசங்கர பாரே தவம் தெரியலையோ சம்போசங்கர, ஏன் பாரே தவம் தெரியலையோ சம்போசங்கர, சம்போசங்கர பாரே தவம் தெரியலையோ சம்போசங்கர, பாரே தவம் தெரியலையோ சம்போசங்கர. ஒரு குழந்தை ஒன்று வேண்டும் என்று பகவானை நினைத்து 12 வருஷ காலமா தவம் செய்தாங்க. பகவான் வரவில்லை என்று மனதார பகவான் நினைத்து துதி படிக்காங்க. அப்படி இருந்தும் பகவான் வரவில்லை. வரவில்லை ஆண்டவனே பகவானே என்று அங்க தவம் இருக்கும் பொழுது இருக்கிற வேளையில் ஆதிவள்ளி கைலாசத்தை நடக்கிறது தெரியுமா? என்ன என்ன அந்த
ஹலோ 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 ஹலோ. அப்படியாக நாகராஜனும் நாகக்கண்ணியும் தவம் இருக்க, சரி ஆதிவெள்ளி கைலாச நடக்கிறது தெரியுமா? என்னமா நடக்கிறது? அந்த ஆதிவெள்ளி கைலாச பகவானும் பார்வேலியும் ஏ சப்ர மஞ்சள் கட்டி ஏ தூசி மெத்தை தனை வீரீத்து ஏ சொக்கட்ட நாடு எனக்கு நேரம் போவதே தெரிவதில்லையா? பதினான்கு படியளக்க போறேன், படியளந்து வருகிறேன் அப்படி சொன்ன போது சரி சரி என்று சமயத்து அந்த பார்வதி பெண்ணானவள் நாளித்தனையை கொண்டு வந்து கொடுத்தாள். ஓ, அப்படியே கையிலே எடுத்து வந்து கொடுக்கிறார். அதை வாங்கிய பகவான் படியளக்க போக வேண்டும் என்று மனதிலே நினைத்து கைலாச விட்டு வெளியே தான் வந்தார். ஓ சரி, பார்வதி ஓடோடி வந்து வழிய மறிச்சிட்டார். ஓ குறுக்க மறிக்கிறார், நில்லுங்க பகவானே. ஆமா, ஒரு ஆம்பளை வீட்டை விட்டு வெளியில போகும்போது ஒரு பொண்ணா பறந்தவா வந்து வழிய மறிச்சா எப்படி இருக்கும்? என்ன ஆகமா இருக்கும் வீட்டுல? அப்படித்தானே நடக்கும். நம்ம என்ன பார்வதி நா வருவேன் என்றால் வருவேன் என்றால் வருவேன் என்றால் பார்வதி நா வருவேன் என்றால் வருவேன் என்றால் வருவேன் என்றால் போறையிட போறையிடம் போறையிடம் ஆதிசக்தி வருவேன் என்றால் வருவேன் என்றால் வருவேன் என்றால் என்னடி இது?
ஒரு நாளும் இல்லாத திருநாளாக என்றோடு படியளக்க வாரேன்னு சொல்றியே. ஆமா, இன்னைக்கு சொல்லுகிறியே. நான் பூலோகத்தில் எப்பேற்பட்ட மானுட மனுக்களை படைத்திருக்கிறேன் தெரியுமா? ஆமா, எப்படி எப்படி அம்மா? வறியவர், எளியவர், ஆமா, ஏழை பணக்காரர், ஏழை பணக்காரர்கள், கூனே, குருடை, நொண்டி, பேடு, பிள்ளை இருக்கிறவர், பிள்ளை இல்லாதவர், ஆமா என்று ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமா படைத்திருப்பேன். ஆமா, கால் இல்லாதவன், கை இல்லாதவன், வாய் இல்லாதவன் எல்லாம் படைச்சிருப்பேன். நீ என் கூட வந்த நச்சுக்கையே, ஆமா, அவர் ஏன் அப்படி உட்கார்ந்துருக்க, இந்த ஆள் ஏன் இப்படி இருக்கிறாரு அப்படின்ட்டு என்ன கேள்வி கேட்டுக்கொண்டே வருவார். ஆமா, இந்த ஆளுக்கு ஏன் ஒத்த கால காங்களே, ஆமா, அப்படின்னு கேப்பேன். அப்படி கேப்ப இல்லையா? ஆமா, அதனால நான் பூலோகவாசிகளுக்கு படியளப்பேனா? இல்ல, நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி வருவேன். நீ கேக்குற கேள்வியிலே நான் படி அளக்கிறதே மறந்து விடுவேன். அதனால நீ என் கூட படி அளக்க வர வேண்டாம். ஆமா, கூட வர வேண்டாம் பார்வதி. அப்படி சொன்ன உடனே பார்வதி கேப்பாளா? என்ன கேக்குற? அப்படி கேப்பாளா? கேக்க மாட்டா, உடனே புறப்பட்டு வருவா. ஆமா, அவட பாரு, கேட்க மாட்டா இல்லையா? பார்வதி ஒரு பிடிவாதம் முடிச்சிட்டான்னா முடிப்பா பாருங்க. அதெல்லாம் முடியாது சுவாமி. ஆமா, கண்டிப்பா நானும் உங்களோட கண்டிப்பாக படி அளக்க வருவேன் வருவேன் என்று ஒரே பிடிவாதமாக நிக்கிறார். அப்போது பார்த்தார் பகவான். சரி, இவ என்ன சொன்னாலும் கேக்குறதா இல்ல. ஆமா, இல்லையே. அதனால அடியே பார்வதி, என்னங்க என் கூட படி அளக்க வரதா இருந்தா? சரி, எனக்கு நீ சத்தியம் செஞ்சுதான் வரணும். ஆமா, ஒரு சத்தியம் செய்யணும். என்ன தெரியுமா? எப்படி? பகவான் வார்த்தைக்கு பதில் வார்த்தை பேச மாட்டேன். ஆமா, ஆளன் வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை பேச மாட்டேன். ஈசன் வார்த்தைக்கு எதிர் வார்த்தை பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி, சரி, உங்க அண்ணன் கோபால கண்ணன் மீது சத்தியம் வைத்தாயானால் இப்போதே நான் உன்னை அழைத்து போவேன். அழைச்சிக்கிட்டு போறேன்னு சொல்றார். சத்தியம் பார்வைக்கு சந்தோஷம் வாங்க முடியல. சரி, சத்தியம் தானே செய்கிறேன் பாருங்கள் என்று. பகவானே, உங்கள் வார்த்தையை நான் எடுத்து பேசவே மாட்டேன். ஆமா, இது எங்க அண்ணன் கோபால கண்ணன் மீது சத்தியம். சரி, அப்படின்னு சத்தியம் வைத்த உடனே பகவானும் பார்வதியுமாக ஈரேழு பதினான்கு உலகமும் படியிலிருந்து வராங்க. பூலோகத்துக்கே வருகிறார். அப்படி பூலோகம் படியிலிருந்து வர போலது. சரி, பார்வை சத்தியம் செய்தா பாத்தீங்களா? ஆமா, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டபடி, ஓ கட்டுப்பட்டபடி, ஒரு வார்த்தை கூட பேசாமல் பகவான் லீலைகளை பார்த்து கொண்டே வருகிறார். ஆமா, பகவான் முன்னால போய்கிட்டே இருக்கிறாரு. இவ பின்னாலே அமைதியாக பார்த்துக்கிட்டே வரா. அப்போது பார்த்தார் பகவான், சரி, என்னடா இது? என்ன இது? நாள் இதுவரைக்கும் நம்ம தனிமையா படியளக்க வந்தோம். ஆமா, வந்திருக்கிறோம். நமக்கு ஒண்ணும் தெரியல. தெரியல. இன்னைக்கு பார்வதி பக்கத்திலே இருக்கா? ஆமா, கூட வந்திருக்கிறார். ஆனா அமைதியா இருக்கால? ஆமா, ஏன் இவ்வளவு அமைதியா வர்றா? அமைதியாக வரும் பார்வதியை பரிசோதிக்க வேண்டும் என்று சொல்லி, சரி, அந்த பகவானாகிய சிவபெருமான், ஆமா, என்ன சார் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா? அவர்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆலமரத்தை சிருஷ்டி செய்தார். புத்திசாலி பயம் பாருங்க. முனிக்கோப்பில் இருந்து அடிக்கோப்பை வெட்டும்படி சிருஷ்டி செய்தார். ஓ, அப்படியா? ஆமா, அடி வெட்டு மரத்தில அவன் இருக்க கொப்புல இருந்து முனிக்கோப்புல உட்கார்ந்து அடிக்கோப்பை வெட்டுதான். வெட்டுதான். அதை பார்த்தால் பார்வதி, சரி பகவானே, அதோ பார்த்தீர்களா? ஆமா, ஒரு அரியா சிறு பாலகன் முனிக்கோப்புல இருந்து அடிக்கோப்பை வெட்டுதானே. வெட்டி கொண்டிருக்கிறானே. அவன் கீழே விழத்தான போறான் சுவாமி. ஆமா, விழுந்தான் இறந்து விடுவானே. அவனை நீங்கள் தான் காப்பாற்றணும்னா. சரி, அடியே பார்வதி, என்ன இப்ப வாய தந்தியாமா? பாத்தியா, வாழ பிறந்தவன் வாழ்வான். ஆமா, சாக பிறந்தவன் சாவான். சரி, அமைதியாக இருந்தா. ஆமா, ஏன்னா இந்த பையனுக்கு விதி முடிஞ்சு விட்டது. ஆமா, அதோ பக்கத்திலே யமதர்மன் பாச வலையோடு நிக்கிறான். சரி, இவனை யாராலும் காப்பாத்த முடியாது பார்வதி. அப்படி சொன்ன ஆகையினாலே நீ வாயை பொத்தி அப்படியே அமைதியாக வா என்று சொல்லி பார். அப்படி சொன்ன உடனே பார்வை கேட்டாளா, அதெல்லாம் முடியாது சுவாமி. உங்க கூட நான் முத முதல்ல படியளக்க வந்திருக்கேன். ஆமா, வந்திருக்கிறேன். நான் வந்த நேரத்துல அரியாசிறு பாலகன் சாகலாமா? சாக கூடாது. அதனால அந்த குழந்தைக்கு நீங்க தான் உயிர் கொடுக்கணும்னா? அப்போது பார்த்தார் பகவான், சரி பார்வதி, உன் பேச்ச தட்டாம நான் உன் செய்யறேன் பாரு. ஆமா, அந்த பையன் வெட்டி முறிந்து விழும்பொழுது, சரி, அம்மா என்று விழுந்தான்னு சொன்னா, சரி, சக்தி நீ போய் அவனை காப்பாத்து. நானே காப்பாத்திக்கிறேன். இல்ல அப்பான்னு சொல்லி விழுந்தாம்னா, சிவன், நான் போய் அவனுக்கு ஜீவன் கொடுக்கிறேன். ஓ, அப்படியே ரெண்டு பேரும் நாம காப்பாத்திக்கிடுவோம் என்று பேசினார். ஆமா, அப்படி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பகவானும் பார்வதி பார்த்துட்டு இருக்காங்க. வெட்டி முறிந்து பையன் கீழே விழும்பொழுது, ஆமா, கொப்போடு கீழே வருகிறான். அம்மான்னு விழுந்தானா? அதுவும் இல்ல. இல்ல அப்பானாவது விழுந்தாவனா? அப்பான்னு சொல்லவில்லை. அவன் எப்படி விழுந்தான் தெரியுமா? எப்படி விழுகிறான்? செத்தனேன்னு விழுந்தான்.
வாக்குச்சனியும் போக்கலாம். அதே போல அவன் போற போக்கல ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா செத்தனே விழுந்தா செத்தே போனாமா. நீ வா என்று சொல்லி அந்த பகவானும் பார்வதியும் படியளந்து வார போதே எங்கே எங்கே வாரானா நாகலோக பட்டேனமா நாகலோக நாகராஜன்னி ஒரே ஒரு குழந்தைக்காக என்னை நோக்கி 12 வருட காலமாக இங்க தவம் இருக்காங்க. நான் தினந்தோறும் வருகிறேன், படி அளக்கிறேன், பாக்குறேன், வருகிறேன். அப்போது பார்த்தா பார்வதி, பகவானே நீங்க தினந்தோறும் இந்த வழியாதான படியிலிருந்து வாரீங்க. அவர்களுக்கு ஒரு குழந்தை வரத்தை தான் கொடுத்துட்டா என்ன என்ன நீ கேக்குறாள். அடியே பார்வதி, சரி அவர் குழந்தை வர வேண்டிய தவம் இருக்காங்க அடி. ஆமா, அவங்க என்ன கத்திரிக்காய் வேண்டிய தவம் இருக்காங்களா, வாழைக்காய் வேண்டிய தவம் இருக்காங்களா? அதெல்லாம் வாங்கி கடையில வாங்கி கையில கொடுக்கறதுக்கு குழந்தை வரம் இல்லவா? அப்படி எல்லாம் கொடுத்துட முடியாது. சரி, முன் ஜென்மத்துல அவங்க என்ன பாவம் பண்ணாங்களோ கர்மம் பண்ணாங்களோ அதனால குழந்தை இல்லாமல் தவம் செய்கிறாங்க. இந்த ஜென்மத்துல அவங்க பிள்ளை இல்லாம இருக்காங்க. ஆமா, நீ அமைதியா இருந்தார். சரி, அத வார்த்தை சொன்ன உடனே சொல்லுகிற போது பார்த்தால் பார்வதி, ஆமா அப்படிலாம் சொல்லாங்க சுவாமி. சரி, அந்த நாகக்கண்ணி இருக்கா பத்தில, ஆமா நாகராஜ என்ன தப்புனாலும் பண்ணிருக்கலாம். அந்த நாகக்கண்ணி ஆனவளோ என்னை போல ஒரு பெண்ணானவள். ஆமா, பெண் அல்லவா, அதனால அவளுக்காக ஒரு குழந்தை வரத்தை கொடுக்கணும்னா கண்டிப்பா கொடுக்க வேண்டும் சொன்னா. அப்படி பார்வதி சொன்ன உடனே பார்த்தார் பகவான். சரி அடியே பார்வதி, என்னங்க அவங்க என்னதான் பாவம் பண்ணிருக்காங்கன்னு. ஆமா, நான் பாக்கணும் இல்லையா? கண்டிப்பா பார்க்கணும். ஆமா, அப்படி என்று சொல்லி நினைத்து கைலாசத்தை இருக்கக்கூடிய சித்திரபுத்திர நயினாரே வரவழைத்தார். வழி மீது விழி வைத்து காத்திருப்பாள் பார்வதி. வந்த போது ஓடோடி சென்று பகவானை வரவழைத்து வரவழைத்து பகவானுக்கு பாத பூஜைகள் எல்லாம் முடித்து சரி பகவானை ஆசனத்தில் அமர வைத்து உட்கார வைத்து அன்று புலகத்தில் என்ன நடந்தது, ஆமா நீங்க எங்கெல்லாம் படியிருந்தீங்க சரி என்று கேட்டு தெரிந்து கொள்வது அன்றாட வழக்கம். ஆமா, உலகத்தில் உள்ள செய்திகள் எல்லாம் கேட்டு தெரிவது வழக்கம். ஆமா, அப்படி இருக்கும் பொழுது அன்றும் படியிருந்து வந்த பகவானை சரி ஆசனத்தில் அமர வைத்து அமல் அந்த பார்வதியால் பெண் கோடியே முக்காலும் சுற்றி வணங்கி நமஸ்கரித்தார். சுற்றி வந்தே நாதன் என்று நமஸ்கரித்தான்.
சுற்றி வந்து பகவானை நமஸ்கரித்த பார்வதியா பார்வதியால் பகவான் கேட்டா பாருங்க என்ன கேக்குறாள். பகவானே ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம்னு சொன்னா. உனக்கு என்ன சந்தேகம் பார்வதி? அம்மா பார்வதி, என்ன கணவன் மனைவிக்குள் சந்தேகம் மட்டும் வரக்கூடாது? ஆமா, கணவன் மனைவிக்குள்ள சந்தேகமே வரக்கூடாது. ஒரு வீட்டுக்குள்ள சந்தேகம் நீ வந்ததுன்னு வச்சுக்க. என்ன அதாவது சந்தேகங்கிற பேய் முன்வாசலையே வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுன்னா? ஆமா, வீட்டுல இருக்கிற சந்தோஷம் பூரா பின்வாசலையே வெளியில போயிரும். போயிடும் இல்லையா? அந்த வீட்டுக்கு சந்தோஷம் வர்றதுக்கு ரொம்ப காலம் ஆகும். கண்டிப்பா ஆகும் இல்லையா? ஆமா, அதனால பகவான் சொன்னா பாருங்க. சரி அம்மா பார்வதி, என்ன கணவன் மனைவிக்குள் சந்தேகம் மட்டும் இருக்க கூடாது? அம்மா இருக்க கூடாது அம்மா. எதுவாக இருந்தாலும் என்னிடம் தயங்காமல் கேளுங்க. நேருக்கு நேரு நேருக்கு நேரு சும்மா டப்பு டப்புன்னு கேளு. அப்படி சொன்னவனே பகவானே, பகலிலே ஒளியை கொடுக்கக்கூடிய சூரியன் யார்? ஓ சூரியன் யாரு? இரவிலே ஒளியை கொடுக்கக்கூடிய சந்திரன் யார்? அம்மா இவங்க ரெண்டு பேரும் யார் எனக்கு உள்ளது தெரியணும். எனக்கு தெரியும்னு சொன்னவனே பார்த்தார் பகவான். சரி அம்மா பார்வதி, என்னங்க இது நாள் இதுவரைக்கும் என்னோடு இருந்து வருகிறாயே? ஆமா, இது யார் என்று உனக்கு தெரியாதாமா என்று அந்த பகவானாகிய சிவபெருமான். சரி அம்மா பார்வதி, என்ன என்னுடைய வலதுகண் சூரியன். ஓ உங்க வலதுகண் சூரியன். ஆமா, இடதுகண் சந்திரன் என்று சொன்னார். ஓ பகவான் சொல்லுகிறார். அந்த வார்த்தை கேட்டவனே பார்த்தால் பார்வதி, ஆமா என்னடா இது? ஆமா பகவானோ ஒரே உருவம். உருவம் இல்ல, இடபகத்த வேற நாம வாங்கியிருக்கோம். ஆமா நாம வாங்கி கொண்டிருக்கோம். இவர் வலதுகண் சூரியன் என்றும் இடதுகண் சந்திரன் சொல்றாரு. ஆமா சொல்லுகிறாரு. இவரை நாம பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். கண்டிப்பா கணவனா இருந்தாலும் பரிசோதித்து பார்க்க வேண்டும். பகவானை பரிசோதிப்பது என்பது சாதாரண விஷயமா? அதற்கு தக்க நேரம் பார்க்கணும் இல்லையா? ஆமா கண்டிப்பா. அப்படி என்று நினைத்து சரி அந்த பகவானை பரிசோதிக்க அந்த பார்வை நல்ல நேரம் பார்த்திருக்க பாத்தீங்களா? சரி அப்படி இருக்கும் போது ஒரு நாளைய தினமதிலே என்ன என்னம்மா அந்த பகவான் ஆகிய சிவபெருமான் சரி ஈரேழு பை நான்கு உலகமும் படியிழந்து விட்டு படியிழந்து விட்டு எட்டோடு எட்டு நாளாக படியிழந்து விட்டு சரி ரொம்ப சோர்வா வந்து கைலாசத்தில் அமர்ந்தார். ஆமா மெதுவா வந்து சோர்ந்து அமர்ந்திருக்கிறார். அப்போது பார்த்தால் பார்வதி, சரி இதுதான் தக்க சமயம், நாமல் பகவானை பரிசோதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பார்வதியால் பெண்கொடியால் என்ன செய்கிறாள்? பகவானுக்கு தெரியாமல் ஆமா பகவானின் கண்களை இறுக பொத்திக் கொண்டாள். ஓ பின்னாலே ஓடி வந்து பகவானுக்கு தெரியாமலே கண்ணு ரெண்டையும் சக்கினி பொத்தினா. ஆமா, அப்படி பகவானின் கண்கள் மறைந்ததோ? ஆமா மறைந்தது. அகில உலகம் எல்லாம் இருள்மயமாகியது. பகவான் கண்ணே மறைஞ்சு வச்சுன்னா அப்புறம் உலகம் எல்லாம் இருட்டாதான் இருக்கும். எங்க பார்த்தாலும் ஒரே இருட்டு பாருங்க. ஒரே இருட்டு, ஒரே இருட்டு. பறவை பறந்த மாதிரி இருக்கிறது. ஆமா, அலை கடலிலே அடித்த மாதிரி இருக்கிறது. சரி யார் யார் என்ன என்ன செய்து கொண்டிருந்தாங்களோ அப்படியே ஸ்தப்பிச்சு போயிருக்காங்க. திடீர்னு இருட்டுக்களே எங்க போறேன்னு தெரியாம அம்பாடி போய் போய் லாந்தி நம்ம தாளக்கார போய் ஒரு கிடங்குல விழுந்துட்டான். அப்படியா? ஆமா. ஏன் அப்படி? அப்படியா? அவர் சொன்னா பாத்தீங்களா? ஆமா. அப்படியாக என்ன என்ன நடந்தோ அப்படி இருந்து பாருங்க. சரி அப்போது பார்த்தால் பகவான், நாம் படைத்த மனுக்களை நாம் தான் காப்பாற்றணும்னு சொல்லி என்று சொல்லி தன்னுடைய மூன்றாம் கண்ணான் நெற்றிக்கண்ணை திறந்து நீண்ட ஒளி கொடுத்தார். ஓ ஒளி கொடுக்கிறார். ஆமா சரி. அப்படி நெற்றிக்கண்ணை திறந்த போது பார்த்தால் பார்வதி, சரி ஆகா என்ன நாம் பகவானின் கண்களை பொத்திருக்கோமே. ஆமா, ஆனா திடீர் என்று ஒரு ஒளி வருகிறது. எங்கிருந்தோ ஒரு ஒளி வருகிறது என்று பார்வதி பயத்தினால் கையெடுத்தா பாருங்க. சரி அப்போது பயந்த பார்வதி பகவான் ஏறிட்டு பார்த்தார். ஆமா ஏறிட்டு பார்க்கிறார். ஏறிட்டு பார்த்த போது ஆமா அந்த பார்வதி என்ன சொன்னால் தெரியுமா? எப்படி எப்படி இருக்கிறாள்? பார்வதியால் செய்த குற்றம், பார்வதியால் செய்த குற்றம், பார்வதியால் செய்த குற்றம், செய்த குற்றம், செய்த குற்றம், செய்த குற்றம், செய்த குற்றம். ஏ பகவானே பொறுக்க வேணும், பொறுக்க வேண்டும், பொறுக்க வேண்டும். ஏ பகவானே பொறுக்க வேணும், பொறுக்க வேண்டும், பொறுக்க வேண்டும். சக்தி நானே செய்த குற்றம், சக்தி நானே செய்த குற்றம், சக்தி நானே செய்த குற்றம், செய்த குற்றம். சங்கரரே பொறுக்க வேணும், பொறுக்க வேண்டும், பொறுக்க வேண்டும். சங்கரரே பொறுக்க வேணும், பொறுக்க வேண்டும், பொறுக்க வேண்டும்.
பார்த்தோன்னே பார்வை சொன்னா பாருங்க என்ன சொல்லுகிறான். பார்வதியால் செய்த குற்றம் பகவானை பொறுக்க வேண்டும். ஆமா, ஈஸ்வரியால் செய்த குற்றம் ஈசனை பொறுக்க வேண்டும். அப்படி சொன்ன உடனே பார்த்தார் பகவான், சரி அடியே பார்வதி என்னங்க, நான் யார் என்று தெரியாமல் என்னையே பரிசோதனை செய்து விட்டாயா? பரிசோதித்து பார்த்து விட்டாயே, நான் யார் என்று தெரியுமா இடி என்று? ஆமா, அந்த பகவானாகிய சிவபெருமான், சரி நான் யார் என்று எப்படி சொன்னா தெரியுமா? எப்படி எப்படி அம்மா? ஒன்று நல்ல ஒன்றாண்டி 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 உடையவனோ நான் தாண்டி நான் தாண்டி பார்வதி உடையவனோ நான் தாண்டி நான் தாண்டி நான் தாண்டி ஒன்றாண்டி 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 காஞ்சனாமாலைக்கும் அங்கே கன்னியாகவும் தர்க்கனுக்கும் தாருகாவல் என்ற வேதவள்ளிக்கும் தாட்சாயினியாகவும் மூன்றாவது அவதாரமாக பூலோகத்தில் அட்டகாளியாக அவதாரம் செய்தார். ஆமா, அந்த பார்வதி பெண்ணானவள் பூலோகத்தில் எப்படி வந்து வைக்கிறாள் தெரியுமா? பகவான் சிரசிலே இருந்த கங்கை பூமியிலே ஏழு துளிகளாக விழுந்து ஏழு கடல்களாக மாறியது. ஏழு சமுத்திரமாக மாறின. ஆமா, அது என்னென்ன கடல் தெரியுமா? அங்கே ஒன்றாம் கடல் பூவர் கடல், இரண்டாம் கடல் நல்ல தனி, மூன்றாம் கடல் முத்து கடல், நாலாம் கடல் நல்ல தனி, ஐந்தாம் கடல் பார்க்கடல், ஆறாம் கடல் அருங்கடல், ஏழாம் கடல் மது கடல், கடலுக்கு அப்பாளி வர்ண பாறையே, காற்றடித்து மலர்த்திரே, கரையாம்புற்று வளர்ந்தே, அப்பேற்பட்ட புற்றரிலே, அப்பேற்பட்ட புற்றரிலே, யார் யாரெல்லாம் ஆண்டு வாரம்
வந்து ஏழு கடலாக மாறி ஏழு கடலாக மாறியது. அது என்ன கடல் தெரியுமா? என்ன கடல் அம்மா? ஒன்றாம் கடல் உவர்கடல், இரண்டாம் கடல் நல்ல தண்ணீர், சரி, மூன்றாம் கடல் முத்துக்கடல், நாலாம் கடல் நல்ல தண்ணீர், ஓ நல்ல தண்ணீர், ஐந்தாம் கடல் பார்க்கடல், ஆறாம் கடல் அருங்கடல், சரி, ஏழாம் கடல் மதுக்கடல், ஓ மதுக்கடல், இந்த மாநிலர்களாம் பிடித்த கடல். ஆமா மதுக்கடல் இல்லையா? ஓ சரிதான். அந்த ஏழு கடலுக்கு அப்பாலே பழுங்கி வர்ண பாறையிலே காற்றடித்து மணல் திரட்டி பெரிய கரையாம்புற்று வளர்ந்திருக்கிறது. அப்பேற்பட்ட புற்றிலே யார் ஆண்டு வைரா தெரியுமா? நாகராஜ நாக கண்ணி நாக கண்ணி நலமுடனே ஆண்டுவாரா. அவர்களுக்கு பாலால் குறையும் இல்லை, பாக்கியத்தால் தாழ்வும் இல்லை. ஆமா சொத்தால் குறையும் இல்லை, செல்வத்தால் தாழ்வும் இல்லை. ஏகப்பட்ட சொத்து சுகத்தோடு ஆமா கணவனும் மனைவியுமாக அங்கு ஆண்டு வரும் பொழுது நன்றாக வாழ்ந்து வருகிறார்கள். ஆனா அந்த நாகராஜன் நாகக்கண் எப்படி இருக்காங்க தெரியுமா? எப்படி எப்படி அம்மா? பாம்பை போல் உடலோடும், ஓ உடலோடும், மனிதரை போல் தலையும் கொண்டு வாழ்ந்து வராங்க. ஓ இருபிறவியாக வாழ்ந்து வருகிறார். ஓர் உயிரா பிறந்து இரு பிறவியா வாழ்ந்து வராங்க பாருங்க. ஆமா அப்படி இருக்கும் பொழுது சரி, அதான் அவங்க தெய்வீக பிறவியா இருக்காங்க இல்லையா? அப்படியாக ஆமா நாகராஜனும் நாகக்கண்ணியும் அருமை பெருமையோடு ஆண்டு வரும் பொழுது வருகிற வேளையில் அதான் சொல்லுவாங்க பாருங்க, கணவனும் மனைவினு சொன்னா அந்த நாகராஜ நாகக்கண்ணி போலதான் இருக்கும். ஓ அவங்கள போல அவ்வளவு ஒற்றுமையா வாழ்ந்து வரணும். ஆமா அவங்க அவ்வளவு பாசத்தோடு வாழ்ந்து வந்திருக்காங்க, அவ்வளவு அருமை பெருமையோடு. சரி நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஆமா எப்படி ஒற்றுமையாய் வாழ்ந்து வைரா தெரியுமா? எப்படி எப்படி அம்மா? கண்ணோ நல்ல இமையும் போலே கலந்து கூடி ஆண்டு வரார். கண்ணோ நல்ல இமையும் போலே கலந்து கூடி ஆண்டு வரார். தேங்காயும் தண்ணீர் போலே சேகரமாய் ஆண்டு வரார். தேங்காயும் தண்ணீர் போலே சேகரமாய் ஆண்டு வரார். பாடும் நல்ல வெண்ணெய் போலே பவிசுடனே ஆண்டு வரார். சரி நாகராஜன் நாகக்கண் எப்படி ஒற்றுமை
இருக்காங்க பாத்தீங்களா? ஆமா, நகமும் சதையும் போல. ஓ, நகமும் சதையும் போல, உயிரும் உடலும் போல. ஆமா, உடலும் போல, எள்ளும் எண்ணெய் போல இணை சேர்ந்து ஆண்டு வராங்க. ஓ, மைக்கும் சாண்டு போல அப்படி மகிழ்ச்சியோடு ஆண்டு வராங்க. ஆமா, சரிதான். அப்படியாக கணவனும் மனைவியுமாய் ஒற்றுமையாய் வாழ்கிற பொழுது அவர்களுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை பாத்தீங்களா? ஆமா, ஒரு குறையுமே கிடையாது. இல்லை என்று சொல்வதற்கு அவங்ககிட்ட எதுவுமே கிடையாது. ஆமா, எந்த பொருளும் இல்லை. ஏகப்பட்ட சொத்து சுகத்தோடு அருமை பெருமையோடு ஆண்டு வராங்க. ஆமா, நன்றாகவே அரசாட்சி புரிந்து வருகிறார். அப்படி இருக்கும் பொழுது சரி, ஒரு நாளைய தினமதிலே அந்த நாகராஜன் வெளியே உலாவ சென்று விட்டு சரி, தன் அரண்மனைக்கு வந்து பார்க்கார் பாருங்க. ஆமா, பார்க்கிறார். அந்த அரண்மனைக்கு வரும் பொழுது சரி, அந்த நாகக்கண்ணி பெண்குடியாலோ ஆமா என்ன செய்கிறாள்? அந்த அரண்மனை வாசல் எப்படி இருக்கா தெரியுமா? எப்படி எப்படி அம்மா இருக்கிறாள்? நீட்டி ஏக்கால் மடக்கலையே, அவிழ்ந்த கூந்தல் முடியலையே, கவிழ்ந்த தல கவலையுமா, தல கவலையுமா, அவ கண்ணீரை வடித்தாளே. நாகராஜன் போயிட்டு வரும்போது நாகக்கண்ணி எப்படி இருக்கா? எப்படி இருக்கிறாள்? கால் மடக்கல, மடக்கவில்லை, கவிந்த கூந்தல் முடியல, ஆமா தலையே முடியவில்லை, கவிந்த தல கவலையுமா, கண்ணீர் வச்சு உட்கார்ந்து அப்படியே கவலையோடு இருக்கிறாள். அவள் அருகிலே வந்த நாகராஜன், ஆமாள், அம்மா நாகக்கண்ணி, என்னங்க ஏமா இப்படி கவலையோடு இருக்க? ஆமா, ஒரு நாளும் இப்படி கவலையோடு இருக்க மாட்டாயே. நான் வெளியில போயிட்டு வந்தேன்னா? ஆமா, சிரித்த முகத்தோடு என்ன வரவேப்பையே. நேர்த்து பூர்த்த செந்தாமரை போல் முகம் மலர்ந்து இருக்குமே. ஆமா, இன்றைக்கு ஏன் இப்படி வாடிக்கொண்டிருக்கிறது? வாடி வதங்கி இருப்பேன் காரணம் என்னம்மா? ஆமா, ஏனம்மா இப்படி கவலையோடு இருக்கிறாய் என்று அந்த நாகராஜன் என்ன கேட்டா தெரியுமா? எப்படி எப்படி? கவலை கொண்டு இருப்பதே, கவலை கொண்டு இருப்பதே, என்ன பலனுக்காக போகிறது? நமக்கு பின்னால் இந்த சொத்தை ஆள்வதற்கு நமக்கு ஒரு குழந்தை இல்லை என்று சொல்லி அந்த நாகக்கண்ணியான பெண்கொடியால் குழந்தை இல்லாத கவலை எப்படி சொன்னால் தெரியுமா? எப்படி எப்படி? என் கனவ மன்னவரே, என் கனவ மன்னவரே, எனக்கு வாய்த்த குழந்தையில் நான் இளையதில சாதோமேடா,
நம்ப குழந்தை இல்லை. ஏ குறை கூடத்து தண்ணீர், ஏ குறையாக்க குழந்தை இல்லை. ஏ மழை பெய்த முற்றத்தில், ஏ மண்ணலைய குழந்தை இல்லை. ஏ மண்ணலைந்த கையாளே, ஏ மடி பிடிக்க குழந்தை இல்லை. நமக்கு பின்னால் இந்த சொத்தை ஆள்வதற்கு ஒரு வாரிசு இல்லை என்று, குழந்தை இல்லை என்று நாகக்கன்னி பெண் கொடியால் குழந்தை இல்லாத வருத்தத்தை தன் கணவனிடம் என்ன சொன்னால் தெரியுமா? எப்படி சொல்லுகிறாள்? நான் அடிக்கலையே அந்த நர வையலையே, தாயில்லா பிள்ளைகளை நான் தலையில் நானும் அடிக்கலையே, மக்களை நான் மண்டையில் கொட்டலையே. நான் என்ன பாவம் செய்தேன் அண்ணா, நான் என்ன பாவம் செய்தேன் அண்ணா, இதுவரைக்கும் குழந்தை இல்லை. மக்கள் கூடும் மண்டபத்தை ஏ மங்கை நானும் உடைக்கலையே, பொந்துக்குள் இருக்கும் பாம்பை நான் தடி கொண்டு அடிக்கலையே. நான் என்ன பாவம் செய்தேன் அண்ணா, நான் என்ன பாவம் செய்தேன் அண்ணா, இதுவரைக்கும் குழந்தை. அப்போது பார்த்தா நாகராஜன், சரி அம்மா நாகக்கண்ணி என்னங்க குழந்தை இல்ல குழந்தை வருத்தப்படாதம்மா? ஆமா அதான் சொல்லுவாங்க இல்லையா, வருத்தமா தானே இருக்குங்க. ஆமா கல்யாணத்துக்கு 1000 பேர் வரலாம். ஆமா வரலாம், 1000 பேர் 1000 பரிசு கொடுக்கலாம். கொடுக்கலாம், ஆனா கடவுள் கொடுக்க வேண்டிய பரிசு என்ன பரிசு? அதுதான் குழந்தை பரிசு. குழந்தை பரிசு இல்லையா? ஆமா அவருக்கு அந்த பரிசு நமக்கு எப்ப கொடுக்கணும்னு தோணுதோ அப்ப கொடுக்கட்டும். ஆமா கொடுக்கட்டும் என்று என்று வருத்தப்படாதே என்று சொன்ன போது, சரி அந்த நாகக்கண்ணி பெண் கொடியால் குழந்தை இல்லை என்று முத்து போல் கண்ணீரை முகமெல்லாம் சோரவிட்டாள். ஆமா பகலம் போல் கண்ணீரை பக்கமெல்லாம் சோரவிட்டாள். அவள் ஆராத கண்ணீரை அங்கமெல்லாம் சோரவிட்ட போது பார்த்தா நாகராஜன், சரி அம்மா நாகக்கண்ணி நீ குழந்தை வருத்தப்படாதம்மா. ஆமா கவலைப்படாத, ஏற்கனவே ஏகப்பட்ட சொத்து சுகம் இருக்கு இல்லையா? இருக்கு இருக்கு, ஏகப்பட்ட சொத்து இருக்கு. சொத்து சுகங்களை தானும் தர்மம் செய்து, சரி தர்மத்தின் பயனாவது ஒரு தவளும் குழந்தை பெற்றாள் என்ன? ஏகப்பட்ட பொருள்களை அள்ளி தான தர்மம் செய்தா குழந்தை இருக்க தானே செய்யும். அதான் சொல்றாங்க இல்லையா, தர்மம் தலை காக்கும் தர்க்க சமயத்தில் உயிர் காக்கும் சொல்வாங்க. ஆமா அதனால இல்லாதவங்களுக்கு தான தர்மம் செய்வோம். தர்மத்தின் பயனாவது நமக்கு ஒரு தவளும் குழந்தை கிடைக்காதா? கிடைக்கத்தானே செய்யும் என்று சொல்லி நாகராஜனும் நாகக்கண்ணியும் சொத்து சுகங்களை தான தர்மங்கள் செய்கிறார்கள். அள்ளி அள்ளி தான தர்மங்கள் செய்து வருகிறார். என்ன விதமான தான தர்மங்கள் செய்கிறார் தெரியுமா? அவர் துறவள்ளி சுமப்பவர்கே, சுமை தாங்கி கட்டி வைத்தார். ஏ காதவள்ளி போற கல்கிணறு வெட்டி வைத்தார். ஏ பால் குடிக்கும் பாலருகே, பால் மடங்கள் கட்டி வைத்தார். ஏ தாகத்தோடு வாரவர் பந்தல் போட்டு வைத்தான். ஏ அன்னதானம் சொரணதானோ, ஏ அன்னதானம் சொரணதானோ, அவர் அள்ளி அள்ளி தானோ செய்தான்.
எள்ளி தான தெய்வம் செய்கிறார்கள். அள்ளி எள்ளி தான தர்மம் செய்து கொண்டிருக்கிறார். பால் குடிக்கும் பாலருக்கு பால் மடங்கள் கட்டி வைத்தார். ஆமா, தாகத்தோடு வாரவருக்கு தண்ணீர் பந்தல் தண்ணீர் பந்தல் கட்டி வைத்தார். தானத்திலே சிறந்த தானம் என்ன தானம்? அன்னதானம். இந்த அன்னதானம் இருக்கு இல்லையா, அன்னதானம் சொன்ன தானம் அள்ளி எள்ளி எள்ளி தானம் செய்கிறார்கள். தான தர்மங்களை அள்ளி எள்ளி ஒரு வார்டு தர்மம் விடுகிறார். தானம் தர்மம் செய்தும் தருகவில்லை கை குழந்தை. அப்பமும் குழந்தை இல்லையா? குழந்தை இல்ல இல்லையா? சரி, அப்போது பார்த்தா நாகராஜன். ஆமா ஆமா நாகண்ணி, என்னங்க தான் சொத்துக்களை எல்லாம் தான தர்மம் பண்ணியாச்சு. ஆமா, தான தர்மம் எவ்வளவோ அள்ளி கொடுத்து பார்த்தோம், ஆனாலும் நமக்கு குழந்தை இல்ல. ஆமா, ஒரு குழந்தை கூட இல்லையே. இனிமே நமக்கு குழந்தை கிடைக்கணும், ஒரே வழி என்ன தெரியுமா? என்ன வழி செய்யணும்? என்ன வழி செய்யணும்? அந்த ஆண்டவன் பகவானை நேத்து அரும்பெரும் தவம் இருந்து தவத்தின் பயனாவது ஒரு தவளும் குழந்தை பெற்றால் என்ன? அதாவது என்ன, தான தர்மம் செய்து பார்த்தோம், சரி, அதுலயும் குழந்தை இல்ல. அப்ப தான தர்மம் ரொம்ப அளவுக்கு மீறிட்டுன்னு நினைக்கிறேன். சரி, அப்ப பாவம் செய்தா கர்மம் செய்தா ஒரு உள்ள பிள்ளை இருந்தாலும் இருக்கும். அப்படியா? சரி, ஆமா, அதே போல என்று அப்படியே தான தர்மங்கள் செய்தவங்க அப்புறம் கர்மையும் செய்ய, அதாவது பாவமும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படியா? என்ன, எனக்கு கொஞ்ச காலம் கல்யாணம் முடிச்சு இப்படித்தான் குழந்தை இல்லாம இருந்தது. வெகு காலமா குழந்தை இல்ல. சரி, அந்த குழந்தை இல்லையேன்னு சொல்லி ஒரு சுவாசியரை போய் அழைச்சி அவர் சுவாசியர்கிட்ட போய் ஒரு குறி கேட்டேன். சரி, அவரு சொன்னாரு, என்ன சொன்னாங்க, நீ தான தர்மம் ரொம்ப அளவுக்கு மீறி தான தர்மம் செய்துட்ட, இரும பாவம் செய்து என்னதான் உனக்கு பிள்ளை இருக்கும்னாரு. சரி, அந்த உடனே என்ன செஞ்சேன், ஊருக்கு வந்தேன். விறுவிறுன்னு வந்து ஊருக்கு மேக பெரிய வைக்கப்படப்பு இருந்து சொக்கார வைக்கப்படப்பு. சரி, அந்த வைக்கப்படப்புல தீய கொளுத்தி விட்டுட்டேன். நல்ல காரியம் தானே? ஆமா, பக்கத்து வீட்டுல ஓலக்கூரை. சரி, அந்த ஓலக்கூரையே தீய கொளுத்தி விட்டுட்டேன். அப்படிதான் இருக்கணும். நடக்க முடியாம என்ன விதமாக சுத்தியா தெரியுமா? எப்படி எப்படி அம்மா? சாந்து கொண்டு தரை மெழுகி சந்தனத்தால் கோலமிட்டார். சாந்து கொண்டு தரை மெழுகி சந்தனத்தால் கோலமிட்டார். மாவு கொண்டு தரை மெழுகி மஞ்சளாலே கோலமிட்டார். மாவு கொண்டு தரை மெழுகி மஞ்சளாலே கோலமிட்டார். கோலமிட்ட இடமதிலே ஆக.
சரி, ஒரே ஒரு குழந்தை ஒன்று வேணும் என்று சொல்லி ஆண்டவன் பகவான் நினைத்து மனதிலே நினைத்து நாகராஜன் நாகக்கணி தவம் இருக்க வர்றாங்க இல்லையா, அப்படியா அந்த இடத்தை அழகாக சுத்தம் செய்து. சரி, நாகராஜன் நாகக்கணி எப்படி தவம் இருக்காங்க தெரியுமா? எப்படி எப்படி அம்மா? ஆயிரம் உல நீள தேனே, ஆயிரம் உல அகல தேனே, ஆள நல்ல குளிய வேண்டே, ஆமை நல்ல பலகை ஓடா, நல்ல பலகை மேலே செப்பு கொட்டம் எடுத்து வைத்தான், செப்பு கொட்டம் மேலே கொண்டே மாங்குலையை முறித்து வைத்தான், மாங்குலையின் மேலே கொண்டே மணியூர் ரெண்ட தேங்காய் வைத்தான், மணியூர் ரெண்ட தேங்காய் மேலே எக்கடுகு இதனை வைத்தான், கடுகு இதழே கொட்டை பாக்கு ஒன்று வைத்தான், கொட்டை பாக்கு மேலே கொண்டே குன்றுமணி பருப்பு வைத்தான், குன்றுமணி பருப்பு மேலே கோழி முட்டை ஒன்று வைத்தான், கோழி முட்டை மேலே கொண்டே தங்க ஊசி நாட்டுவாரா, ஒரே ஒரு குழந்தை ஒன்று வேணும் என்று சொல்லி வேணும் என்று பகவான் நினைத்து 12 வருட காலம் ஆரத்தவும் செய்து வைக்கிறார். சரி, அப்படியாக பகவான் நினைத்து ஈராறு 12 வருட காலம் பாரத்தவம் செய்த போது 12 வருட காலமாக தவம் செய்தும் பகவான் வரவில்லை, பகவான் வரவில்லை என்று சொல்லி அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் மனசார பகவான் நினைத்து துதி பண்றாங்க பாருங்க. எப்படி 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 துதி பண்ணா தெரியுமா? எப்படி அம்மா? பார்வதியால் மனவாள சம்போசங்கர, ஏ சம்போசங்கர பாரே தவம் தெரியலையோ சம்போசங்கர, ஏன் பாரே தவம் தெரியலையோ சம்போசங்கர, குழந்தை ஒன்று வேணும் என்று பன்னெண்டு வருஷ காலமா தவம் செய்தாங்க, பகவான் வரவில்லை என்று மனதார பகவான் துதி படிக்காங்க. அப்படி இருந்தும் பகவான் வரவில்லை, வரவில்லை ஆண்டவனே பகவானே என்று அங்கு தவம் இருக்கும் பொழுது இருக்கிற வேளையில் ஆதிவள்ளி கைலாசத்தை நடக்கிறது தெரியுமா? என்ன என்ன அந்த அப்படியாக நாகராஜனும் நாகக்கண்ணியும் தவம் இருக்க சரி ஆதிவள்ளி கைலாச நடக்கிறது தெரியுமா? என்னமா நடக்கிறது? அந்த ஆதிவள்ளி கைலாச பகவானும் பார்வேலியோ சப்ர மஞ்சள் கட்டி ஏ தூசி மெத்தை தனை வீரத்துக்கட்ட நாடு ஒருவர் தோல்வியே
சக்தி பார்வேதியா பகவானோட இடமேறியே ஏது வார்த்தை சொல்வாடானா சொன்ன எனக்கு நேரம் போவதே தெரிவதில்லையா பதினான்கு படியளக்க போறேன் வருகிறேன் அப்படி சொன்ன போது சரி என்று சமைத்து அந்த பார்வதி பெண்ணானவள் நாளித்தனையை கொண்டு வந்து கொடுத்தாள் கையிலே எடுத்து வந்து கொடுக்கிறார் அதை வாங்கிய பகவான் படியளக்க போக வேண்டும் என்று மனதிலே நினைத்து கைலாச விட்டு வெளியே தான் வந்தார் பார்வதி ஓடோடி வந்து வழிய மறிச்சிட்டார் என்ன ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமா படைத்திருப்பேன் அவர் என்கிட்ட கேள்வி கேட்டுக்கொண்டே வருவார் அதனால நான் பூலோகவாசிகளுக்கு படியளப்பேனா இல்ல நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி வருவேன் பார்வதி ஒரு பிடிவாதம் முடிப்பா பாருங்க அதெல்லாம் முடியாது சுவாமி நானும் உங்களோட கண்டிப்பாக படியளக்க வருவேன் வருவேன் என்று ஒரே பிடிவாதமாக நிக்கிறார் அப்போது எனக்கு நீ சத்தியம் செஞ்சுதான் வரணும் ஆமா ஒரு சத்தியம் செய்யணும் என்ன தெரியுமா பகவான் வார்த்தைக்கு
பதில் வார்த்தை பேச மாட்டேன். ஆமா, ஆளன் வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை பேச மாட்டேன், ஈசன் வார்த்தைக்கு எதிர் வார்த்தை பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்க அண்ணன் கோபால கண்ணன் மீது சத்தியம் வைத்தாயானால் இப்போதே நான் அழைத்து போவேன். சொல்றார் சத்தியம் சொன்னவனே பார்வைக்கு சந்தோஷம் வாங்க முடியல. சரி சத்தியம் தானே, இதோ செய்கிறேன் பாருங்கள் என்று பகவானே உங்கள் வார்த்தையை நான் எதிர்த்து பேசவே மாட்டேன். ஆமா, இது எங்க அண்ணன் கோபால கண்ணன் மீது சத்தியம். சரி அப்படின்னு சத்தியம் வைத்த உடனே பகவானும் பார்வதியுமாக ஈரேழு பதினான்கு உலகமும் படியிலிருந்து வாராங்க. பூலோகத்துக்கே வருகிறார். அப்படி பூலோக படியிலிருந்து வார போலது. சரி பார்வதி சத்தியம் செய்தா பாத்தீங்களா, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டபடி ஒரு வார்த்தை கூட பேசாமல் பகவான் லீலைகளை பார்த்து கொண்டே வருகிறார். ஆமா, பகவான் முன்னால போய்கிட்டே இருக்கிறாரு, பின்னாலே அமைதியாக பார்த்துக்கிட்டே வரான். அப்போது பார்த்தார் பகவான், சரி என்னடா இது, என்ன இது நாள் இதுவரைக்கும் நம்ம தனிமையா படியலக்க வந்தோம். ஆமா வந்திருக்கிறோம், நமக்கு ஒண்ணும் தெரியல. தெரியல, இன்னைக்கு பார்வதி பக்கத்திலே இருக்கா? ஆமா கூட வந்திருக்கிறார், ஆனா அமைதியா இருக்கால. ஆமா ஏன் இவ்வளவு அமைதியா வர்றா? அமைதியாக வரும் பார்வதியை பரிசோதிக்க வேண்டும் என்று சொல்லி சரி அந்த பகவானாகிய சிவபெருமான் என்ன தெரியுமா, அவர்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆலமரத்தை சிருஷ்டி செய்தார். அந்த ஆலமரத்து அடியில 10 வயதுடைய சிறு பாலகன் ஆடு மாடுகளை ஆலமரத்து அடியிலே அமர்த்தி விட்டு மரத்து உச்சிக்கு விறுவிறுவிறுன்னு ஏறுறான். ஓ மரத்திலே ஏறினான், ஆடு மாடுகளுக்கு குளைப்பறிப்பதற்காக மரத்து உச்சில ஏறினானே. ஆமா கொப்பு கிளையிலே ஏறி போய் ரொம்ப புத்திசாலி பயம் பாருங்க. ஆமா என்ன செய்ய தெரியுமா, எப்படி முனிக்கோப்பில் இருந்து அடிக்கோப்பை வெட்டும்படி சிருஷ்டி செய்தார். ஓ அப்படியா, ஆமா அடி வெட்டு மரத்தில சரி அவன் இருக்க கொப்புல இருந்து முனிக்கோப்புல உட்கார்ந்து அடிக்கோப்பை வெட்டுதான். வெட்டுதான். அதை பார்த்தால் பார்வதி, சரி பகவானே பார்த்தீர்களா, ஒரு அரியா சிறு பாலகன் முனிக்கோப்புல இருந்து அடிக்கோப்பை வெட்டுதானே, வெட்டி கொண்டிருக்கிறானே, அவன் கீழே விழத்தான போறான் சுவாமி. ஆமா விழுந்தான், இறந்து விடுவானே, அவனை நீங்கள் தான் காப்பாற்றணும்னா. சரி அடியே பார்வதி, என்ன இப்ப வாய தந்திரியாமா, பாத்தியா வாழ பிறந்தவன் வாழ்வான், ஆமா சாக பிறந்தவன் சாவான். சரி அமைதியாக இருந்தா. ஆமா ஏன்னா இந்த பையனுக்கு விதி முடிஞ்சு விட்டது. ஆமா அதோ பக்கத்திலே யமதர்மன் பாச வலையோடு நிக்கிறான். சரி இவனை யாராலும் காப்பாத்த முடியாது பார்வதி அப்படி சொன்ன, ஆகையினாலே நீ வாயை பத்தி அப்படியே அமைதியாக வா என்று சொல்லி பார்த்தா. அப்படி சொன்ன உடனே பார்வை கேட்டாளா, அதெல்லாம் முடியாது சுவாமி, உங்க கூட நான் முத முதல்ல படியலக்க வந்திருக்கேன். ஆமா வந்திருக்கிறேன், நான் வந்த நேரத்துல அரியாசிறு பாலகன் சாகலாமா? சாக கூடாது, அதனால அந்த குழந்தைக்கு நீங்க தான் உயிர் கொடுக்கணும்னா. அப்போது பார்த்தார் பகவான், சரி பார்வதி உன் பேச்ச தட்டாம நான் உன் செய்யறேன் பாரு. ஆமா அந்த பையன் வெட்டி முறிந்து விழும்பொழுது சரி அம்மா என்று விழுந்தான்னு சொன்னா சரி சக்தி நீ போய் அவனை காப்பாத்து. நானே காப்பாத்திக்கிறேன். இல்ல அப்பான்னு சொல்லி விழுந்தான்னா சிவன் நான் போய் அவனுக்கு ஜீவன் கொடுக்கிறேன். ஓ அப்படியே ரெண்டு பேரும் நாம காப்பாத்திக்கிடுவோம் என்று பேசினார். ஆமா அப்படி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பகவானும் பார்வதி பார்த்துட்டு இருக்காங்க. வெட்டி முறிந்து பையன் கீழே விழும்பொழுது ஆமா கொப்போடு கீழே வருகிறான். அம்மான்னு விழுந்தானா? அதுவும் இல்ல, இல்ல அப்பானாவது விழுந்தாவனா? இல்ல அப்பான்னு சொல்லவில்லை. அவன் எப்படி விழுந்தான் தெரியுமா? எப்படி விழுகிறான்? செத்தனேன்னு விழுந்தான். ஓ செத்தனேன்னு விழுந்தான், செத்தே போனான், செத்தே போனான். பார்த்தாயா பார்வதி, வாழ பிறந்தவன் வாழ்வான், சாக பிறந்தவன் சாவான். கண்டிப்பா சாகத்தான் செய்வான். அம்மான்னு விழுந்திருந்தா சக்தி நீ அவனை காப்பாத்திருப்பா, காப்பாத்திருப்பேன். அப்பான்னு விழுந்திருந்தா நான் போய் காப்பாத்திருப்பேன். ஆமா இல்ல ஒண்ணும் சொல்லாம இம்மனு முக்கிட்டு இருந்தா கூட பூமாதேவி காப்பாத்திருப்பா, காப்பாத்திருப்பா. அதான் சொல்லுவாங்க இல்லையா, வாக்கு சனியம் போக்கலாம். அதே போல அவன் போற போக்குல ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா பாத்தியா, செத்து நேரம் விழுந்தா செத்தே போனாமா? ஆமா நீ வா என்று சொல்லி அந்த பகவானும் பார்வதியும் அந்த பகவானும் பார்வதியும் ஏ படியளந்து வார போதே எங்கே எங்கே வாரானா அவர்கள் யார் எதை நோக்கி தவம் இருக்காங்க? தவம் இருக்கிறாங்க, நீங்க என்னைக்கும் பார்த்திருக்கீங்களா? ஆமா பார்வதி, என்ன அவர்கள் தான் இந்த நாகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய நாகராஜன் நாகக்கண்ணி. ஓ நாகராஜன் நாகக்கண்ணி, ஒரே ஒரு குழந்தைக்காக சரி என்னை நோக்கி 12 வருட காலமாக இங்க தவம் இருக்காங்க.
இருக்காங்க. நான் தினந்தோறும் வருகிறேன், படி அளக்கிறேன், பாக்குறேன், வருகிறேன். அப்போது பார்த்தால் பார்வதி, பகவானே நீங்க தினந்தோறும் இந்த வழியா தானே படியிலிருந்து வாரீங்க, அவர்களுக்கு ஒரு குழந்தை வரத்தைதான் கொடுத்துட்டா என்ன என்ன கேக்குறாங்க? அடியே பார்வதி, சரி அவர் குழந்தை வர வேண்டிய தவம் இருக்காங்க அடி. ஆமா, அவங்க என்ன கத்திரிக்காய் வேண்டிய தவம் இருக்காங்களா, வாழைக்காய் வேண்டிய தவம் இருக்காங்களா? அதெல்லாம் வாங்கி கடையில வாங்கி கையில கொடுக்கறதுக்கு குழந்தை வரம் இல்லவா? ஆமா, அப்படி எல்லாம் கொடுத்துட முடியாது. சரி, முன் ஜென்மத்துல அவங்க என்ன பாவம் பண்ணாங்களோ கர்மம் பண்ணாங்களோ அதனால குழந்தை இல்லாமல் தவம் செய்கிறாங்க. இந்த ஜென்மத்துல அவங்க பிள்ளை இல்லாம இருக்காங்க. ஆமா, நீ அமைதியா இருந்தார். சரி, அந்த வார்த்தையை சொன்னவொடனே சொல்லுகிற போது பார்த்தால் பார்வதி, ஆமா அப்படி எல்லாம் சொல்லாங்க சுவாமி. சரி, அந்த நாகக்கண்ணி இருக்கா பத்தில, ஆமா நாகராஜ என்ன தப்புனாலும் பண்ணிருக்கலாம், அந்த நாகக்கண்ணி ஆனவளோ என்னை போல ஒரு பெண்ணானவள். ஆமா, பெண் அல்லவா, அதனால அவளுக்காக ஒரு குழந்தை வரத்தை கொடுக்கணும்னா கண்டிப்பா கொடுக்க வேண்டும் சொன்னா.